நண்பர்களே நம்ம இப்போ இந்த பதிவில் வந்து யமகா நிறுவனத்துடைய முதல் பைக்கை பற்றி ஒரு சில விஷயங்கள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இரண்டாம் உலக போர் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் வந்து நடந்துச்சு இரண்டாம் உலகப்போரில் வந்து ஜெர்மனிலாம் பெரிய அளவில் வந்து பாதிக்கப்பட்டாங்க அதேமாதிரி ஜப்பானும் வந்து நிறையவே அடி வாங்கினாங்க அந்த சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா மிஷினரிஸ் இந்த மாதிரி ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே வந்து பெரிய அளவில் சேதமாச்சு அந்த மாதிரி வந்து யமகா நிறுவனத்துடைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபேக்ட்ரியும் வந்து சேதமாச்சு அது மாதிரி யமகா பார்த்தீங்கன்னா வந்து ஏரோப்ளைனுக்கான பாகங்கள் இதெல்லாம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ முழுக்க முழுக்க அவங்களுடைய ஃபேக்ட்ரி அந்த மிஷினரிஸ் எல்லாமே வந்து பாதிக்கப்பட்டுச்சு இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறகு இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் வாகனங்கள் அப்படிங்கிறது வந்து ஜெர்மனியில் பெரிய அளவில் வந்து வளர்ச்சி அடைஞ்சிச்சு வந்துச்சு அதை கருத்தில் வச்சுக்கிட்டு தான் யமகா நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து ஒரு பைக்கை வந்து உருவாக்க ஆரம்பித்தாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு இறுதியில் தான் வந்து உருவாக்க ஆரம்பிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து அந்த பைக்கை வந்து லான்ச் பண்ணாங்க அந்த பைக்கோட பேர் வந்து எமகா ஒய் ஒன் அப்படின்னு வந்து வச்சாங்க அப்படி இல்லைனா எம யமகா நூற்றி இருபத்தஞ்சு அப்படின்னு சொன்னாலும் வந்து எல்லாருக்குமே தெரியும் டபிள்யூ ஆர்டி நூற்றி இருபத்தஞ்சி சிசி அப்படிங்கிற ஒரு பைக்கை பேஸ் பண்ணி தான் இந்த யமகா ஒய் ஒன் பைக்கை வந்து உருவாக்குனாங்க இந்த பைக்குக்கு வந்து இன்னொரு பேரும் இருக்கு ரெட் ட்ராகன் ஃப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அந்த காலத்தில் வந்த பைக்குகள் எல்லாமே வந்து கருப்பு நிறத்தில் இருக்க மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா யமகா நிறுவனம் உருவாக்கணும் முதல் பைக்கே பார்த்தீங்கன்னா சிவப்பு ஒன்றத்தில் இருந்துச்சு அதனால தான் வந்து ரெட் ட்ராகன் ஃப்ளை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைக்குக்கு வந்து கூப்பிடுவாங்க இந்த பைக்கை இந்த பைக் வந்து மூணு வருஷம் மட்டும் தான் ப்ரொடக்ஷனில் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு வரைக்கும் மட்டும்தான் அந்த பைக் வந்து ப்ரொடடக்ஷனில் இருந்துச்சு முதல் பைக்கை லான்ச் பண்ணுறாங்க முதல் பைக்கே வந்து ஒரு ரேஸில் வந்து மூணாவது இடம் பிடிக்குது மவுண்ட் ஃப்யூஜி அசன்ட் ரேஸ் அப்படிங்கிற ஒரு ரேஸில் வந்து இந்த நூற்றி சிசி பைக் வந்து நூற்றி சிசி பைக் செக்மெண்ட்டில் மூணாவது இடம் பிடிக்குது இந்த பைக்கில் பாத்தீங்கன்னா அப்படின்னா நூற்றி சிசி ஏர் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் டூ ஸ்ட்ரோக் இன்ஜின் வந்து பயன்படுத்துகிறாங்க நாலு கியர் கொடுத்தாங்க பைக்கோட வெயிட் வந்து தொண்ணூற்றி நாலு இந்த பைக்கில் வந்து இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா கிக் ஸ்டார்ட் சிஸ்டம் வந்து கொண்டு வராங்க கிக் ஸ்டார்ட் சிஸ்டம் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய மெக்கானிசம் படி நம்ம அப்படியே கிக் ஸ்டார்ட்டை கிக் பண்ணி அதன் மூலமாக வந்து பைக்குக்கு வந்து நம்ம வந்து ஓட வைக்கிறோம்ல அந்த மாதிரி ஒரு மெக்கானிசம் இப்போ என்ன மெக்கானிசம் இருக்கும் இந்த மெக்கானிசத்தை முதன் முதலாக யமகா பைக்கில் தான் வந்து கொண்டு வராங்க ஒரு மூணு வருஷத்தில் பார்த்திங்க அப்படின்னா பதினோறாயிரம் பைக்ஸ் வந்து விற்பனை பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த சமயத்தில் இந்த பைக்கோட விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் எண்ணில் வந்து இந்த பைக் வந்து விற்பனையில் இருந்துச்சு இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா யமகா நிறுவனத்தில் எத்தனையோ பைக்குகள் வந்தாலுமே முதல் பைக் அப்படிங்கிறது எப்போதுமே வந்து ஸ்பெஷல் தான் அந்த முதல் பைக்லேயே வந்து பல புது விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க பல சாதனைகளும் வந்து செஞ்சிருக்காங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களது என்னங்களை கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி